எபிசோடய ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா எம்மாடோட வீட்டுக்கு இச்சிக்காக வந்துருக்கான் அந்த காலிங் பில் அவங்க உடனே அந்த காலிங் விலை ஏதோ சத்தம் போடுது அதே பார்த்திங்கன்னா என்ம்மா திருப்பி கத்திகிட்டு இருக்கிறா இவனோட தலையையும் பார்த்தீங்கன்னா தோட்டி விட்டுருக்குறா பனி நடைஞ்சால்தான் உன் தலை இப்படி ஏற மாயிடுச்சு அப்படின்னு அய்யோ நான் அவசரப்பட்டு உன் தலையை நானே தோட்டி விட்டுட்டுனேன் நீயே தொடச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு பத்திரி போயிட்டுருக்கா அப்படின்னா சரி நீ குளிக்கிறதுக்கு நான் போய் பாத்ரப் ரெடி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு எம்மாடா பார்த்திங்கன்னா இச்சிக்காக குளிக்கிறதுக்கு பாத்ரூப் ரெடி பண்ணிட்டு இருக்கிறா இப்போ நான் வந்து இங்கே எம்மாடோட பாத்ரப்பில் போய் குளிக்க போகிறேன் எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரியே இருக்குது அவள் இருந்த இடத்துல இப்போ நான் போய் ட்ரெஸ்ஸை கழட்டு போகிறேன் இப்போ நான் என்ன பண்ணுறது எனக்கு ஒரு மாதிரியே இருக்குது இதே என்ன அவரோட இடத்துல குளிக்கலாமா வேணாமான்னு இருக்குது அப்படின்னு பதறிக்கிட்டே இருக்கிறான் சரி நான் என்ன பண்ண என்ன ஃபஸ்ட்டு அதை பற்றி எல்லாமே எதுவுமே நினைக்காம நான் இங்கே குளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான் அங்கே போய் பாத்திரம் போல் படுத்துட்டா இங்கே சுற்றியுமே பார்த்தீங்கன்னா எமோட ஸ்மெல்லு மட்டும் தான் அடிக்குது ஐயோ இங்கே இருந்தால் கண்ட கருமத்தையும் நான் நினச்சிட்டு இருப்பேன் முதல்ல நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிக்கிறான் எந்திரிக்க போனால் வெளியே பார்த்தீங்கன்னா ஏமாட நின்றுட்ருக்கிறான் டேய் இச்சிக்க வேணாம் உன் ட்ரெஸ்ஸு எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான் இவன் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சி வந்தோடனே பயந்துட்டு பறி போயிட்டு தன்னோட ப்ரைவேட் பாட்டை அப்படி மறைச்சிக்கிட்டு கீழே படுத்துக்கிட்டான் அப்படி தண்ணிக்குள்ளே சரி நான் உன்னை ட்ரெஸ்ஸெல்லாமே மாற்றிக்கிறோம் ஒரு ட்ரெஸ்ஸு வச்சுட்டு போகிறேன் உன் ட்ரெஸ்ஸை நான் இந்த நீ பாத்திரமா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எம்மாட வச்சுட்டு போகிறா ஐயோ அவளை பார்த்துட்டு அது மட்டும் இல்லாமல் அவளோட இருக்கிற இடத்துல நான் வந்து என் பிரைவேட் பார்த்துட்டு கையில சொல்லிட்டு அவன் நினச்சி பார்த்துட்டு அப்படின்னா சரி சொல்லிட்டு எம்மாடா வெளியே போனதுக்கு அப்புறம் அவன் பாத்தீங்கன்னா துண்டை மட்டும் கட்டிக்கிட்டு வெளியே ரூமுக்கு வெளிய வந்து பார்த்தா அந்த மாற்று துணி இருக்குது மாற்று துணி என்னன்னு இருக்குது எம்ட டிரெஸ் தான் இருக்குது ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் போட்டுருப்பா அது மட்டும் தான் இருக்குது சரி இதுங்க இருக்குது அதே கடை போச்சு சட்டி பார்த்தீங்கன்னா தூக்கி இந்த பைக்குள்ளேயே எடுத்து போட்டுருப்பா ஐயோ அதை எடுத்தாலும் எனக்கு ஒரு மாதிரியே இருக்குது அப்படின்னா சரி நைஸாக அந்த பேண்ட்டை போட்டு நான் அதை போய் அதை எடுத்துகிட்டு வர வேண்டியதா நான் இந்த என் இன்னர் வேறு போடாமல் இதை போட்டால் அவளுக்கு ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது நான் எதாவது போட்டேன் வேணும்னு சொல்லிட்டு அவன் போட்டு வெளியே வரான் வெளியே வந்து பார்த்தா அவளோட நாய் பார்த்தீங்கன்னா குதறி கடி வருது ஐயோ இந்த நாய் இருக்கிற இடத்தையும் நான் பார்த்து இப்போ மறந்துட்டேன் அப்படிங்கிறா இங்கே எம்மாடா பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க ஒரு ஃப்ரெண்ட்லியான ட்ரெஸ் அதை வெறும் உள்ளாட மட்டும் போட்டு அவள் ஜாலி வந்துட்டுருக்கா உனக்கு எது வேணும் இது வேணுமோ அது வேணுமோ சொல்ல அப்படின்னு சாப்பாடு பற்றி கேட்டுட்டு இருக்கும்போது அந்த நாய் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பேண்ட் பிடிச்சி இழுத்துட்டு இருக்குது ஐயோ என்னது இந்த மாதிரி ட்ரெஸ் வேறு போட்டிருக்கிறா நான் அவள் வேறு இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கேன் பயப்படுறேன் எனக்கு ஒரு மாதிரியே உள்ளாகுதே டேய் எதை பற்றியுமே யோசிக்காத ஒரு கப்பலில் ஒரு மீன் எல்லாமே இருந்து எப்படி பயப்படுவா அதை மாதிரி யோசிக்க அப்படிங்கிறான் இங்கே பார்த்தீங்கன்னா நாய் வந்து கடிச்சு பேண்ட் எழுக்கும் போது இவன் பதினெட்டு போயிட்டு எமனோட செஸ் மேலே போய் எப்படி விழுந்துட்டான் வேணா வேணா அவன் பேண்ட்டை விடு கீழே உக்கார் கீழே உக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த நாய்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கிறான் ஐயோ காப்பாந்தனுக்கு ரொம்பவே நன்றிமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இவனுமே தலை வணங்குறான் ஸோ இவன் பார்த்திங்கன்னா மயக்கம் போட்டுருக்கிற இவனுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கிறதுனால இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எமனை வந்து ஒரு க்யூட்டான ஸ்வெட்டர் வந்து போட்டுட்டு இருக்கிறான் என்ன நீ அடிக்கடி ஸ்வெட்டர் மாத்திட்டே இருக்கிற அப்படின்னு இருக்கிற கையிலே பார்த்திங்கன்னா ஒரு ஆல்பம் வச்சு சுற்றிட்டு அது மட்டும் பார்த்திங்கன்னா அங்கே டேபிளுக்கு முன்னாடி ஒரு பாட்டு இருக்குது அதெல்லாம் கேஸ் ஸ்டவ் வச்சுக்கிட்டு சாப்பாடு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது எதுக்கு அங்கே இங்கே சுற்றி இருக்கிற வந்து உட்கார அப்படிங்கிறாங்க ரொம்பவே நன்றி உனக்கு தெரியுமா நான் வீட்டில் தனியாக இருக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி தான் நான் ஒரு பாட் செஞ்சு அதில் சாப்பாடு செய்வேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எமடா சொல்லிட்டு இருக்கிறான் ஓ அப்படியே விஷயம் சரி சரி நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இச்சிக்காக பேசிகிட்டு இருக்கிறேன் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எமடா வந்து ஒரு மாதிரி பேசிகிட்டே இருக்க இல்லைல்ல நீ ஒன்று கையில் கொண்டு வந்தீங்க அது என்ன விஷயம்னு சொல்லு முதல்ல எங்கட அப்படிங்கிறா ஆட ஆமல் நான் மறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எமடா வந்து அவளோட ஸ்கூல் ஆல்பம் தான் எடுத்து காட்டிட்டு இருக்கிறா எங்கே இங்கே பார்த்தியா இதுதான் நான் நான் சின்ன வயசில் எப்படி இருந்திருக்கேன் பார்த்தீங்க அப்படிங்கிறாங்க நீ சின்ன சின்ன வயசுலேயுமே ஒரே மாதிரி தாண்டி இருந்திருக்கிறேன் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு அப்படின்னு சொல்லுங்கிறாங்க ஸோ இங்கே பார்த்திங்கன்னா சிச்சிரி கூட இருந்திருப்பா ஸோ அவங்க கூட பார்த்திங்கன்னா எப்பவுமே இருக்கிறத நீடாடி ஒவ்வொரு ஃபோட்டோலையும் தின்னுக்கிட்டே இருக்கிற அப்படிங்கிறாங்க பார்த்தியா என் ஃபோட்டோவை நான் என்ன விட நீதான் அதிகமாக கண்டுபிடிக்கிற அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த இடத்துல ஒரு பியானோ பார்க்க இச்சிக்காவா உனக்கு பியானோ வாசிக்க தெரியுமான்னு ஏமாடாவை கேட்டுகிட்டே இருக்கிறான் ஆமாம் நான் சின்ன வயசில் கொஞ்சம் கொஞ்சமாக வாசிக்கிட்டு இருந்தேன் இருந்தாலுமே வந்து எனக்கு நிறைய கலையில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஏமாடாவை வந்து கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் சொல்லிகிட்டே என் மற்றவங்களுக்கு வர விஷயம்லாம் எனக்கு சுத்தமாகவே வராது ஆனால் என் பேரண்ட்ஸ் வந்து அதை என் மேலே திணிக்கிறது எதுவுமே இல்லை எனக்கு அது சில விஷயம் சுத்தமாகவே வராதுங்கிற காரணத்தினால நான் அதை சுத்தமாக வெறுத்துருவேன் என் பேரண்ட்ஸுமே அதை வந்து ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா என் மடங்கு சொல்லிகிட்டே இருக்கிறான் உன் பேரண்ட்ஸ் உண்மையாக ரொம்பவே நல்லவங்க இல்லை அப்படிங்கிறாங்க ஆமாம் எனக்கு அது சந்தோஷமாக தான் இருக்குது இருந்தாலுமே நான் அவங்களுக்கு ஒரு நாள் உள்ள ஒரு நாள் எப்படியோ பாரமாக தான் ஆக போகிறேன் எனக்கு அதை ரொம்பவே நினச்சி பார்க்கவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எந்த ஒரு பக்கம் என்மடை வந்து அதை அழுதுகிட்டு இருக்கிறா எதுக்கிட்டு இப்படி அழுதுகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சிக்காக கேட்கும்போது ஐயோ மனுஷர் எனக்கு பேர் குழந்தையாட்ட அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி அதை எதுவும் சொல்லிட்டு என்ன மனுஷர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா என் மறுபடியும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறா இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு உன் பேரெண்ட்ஸ் வந்து தான் பார்த்துப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு விஷயம் ரொம்ப மேலே போச்சுன்னா அவங்களே உன்னை இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க நீ ரொம்ப எல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு நிச்சயிக்க அவசிகிட்டே இருக்கிறேன் இன்னொரு பக்கம் எமடாக இருந்துகிட்டு அன்றைக்கி நீ ரெண்டு நாள் லைப்ரரி வரல எனக்கு அன்னைக்கு ஒரு நாள் ரொம்பவே ஒரு மாதிரி ஆயிடுச்சு தெரியுமா நான் அன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமடா பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் இச்சிக்காகவும் ஒரு மாதிரி உள்ளே போயிட்டே இருக்குது ஒரு மாதிரி ஃபீலிங்கு நான் அன்றைக்கி வந்து டேரெக்டாக வந்து உங்கள்கிட்ட கேட்கலான் இருந்தேன் நீ வந்து வேறு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு தட்டி கழிச்சிட்டு போயிட்டேன் ஆனால் எனக்கு தான் நல்லா தெரியும் நீ வந்து என் கிட்ட சமாளிச்சுட்டு இருந்துருக்கிறேன் நீ என் கூட இருக்கிற இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கடாட அழுதுட்டு இருக்கிறா டக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு வந்துட்டு பிடிக்கிறான் ஐயோ நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் நான் என்னைய அறியாம போய் உடனே கட்டி பிடிச்சிட்டு இவ என்னை மட்டும் விருத்துட்டானா அப்புறம் நான் என்னையை விட்டுடுவேன் எனக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிரும் அதனால தான் நான் இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கனா இச்சிக்காவா என்னை ரொம்பவே மனுஷர் ஏமாடா ஆண்டிக்கு எனக்கு ஒரு அப்படி நான் ஒன்னை பார்க்க முடியாத அளவுக்கு அதனால தான் நான் அந்த மாதிரி இருந்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் இன்னொரு பக்கம் அவன் கட்டி பிடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா மூக்கு செல்லி எல்லாமே டீஷர்ட்டில் அப்படி இருக்கும்ல அப்படின்னு சரி நீ இவ்வளோ நானும் ஒரே மாதிரி தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மூக்கு செல்லி சிந்து விட்டுட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டில் இருக்கிற சாப்பாட சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே பார்த்தியா இந்த கேபேஜ் மஷ்ரூம் ரெண்டி ஒன்றை போட்டு சாப்பிட்டு பர அப்படிங்கிறாங்க ரெண்டி ஒன்றா எப்படி தான் சாப்பிட்றேன் அப்படின்னு நிச்சயிக்க சொல்லிட்டே இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு இவங்களோட பிரச்சனை நானாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அம்மாட்ட சொல்லிகிட்டே இருக்கிறான் ஆமாம் ஏன்னா பிரச்சனை இல்லாத மனுஷனே இல்லை நீ வந்து பிரச்சனை இருக்கிறனால நீ கொஞ்சம் வளர்ந்துட்டேன் நினைக்கிறேன் அப்போ நீ உன் பிரச்சனை வந்து புரிஞ்சுக்க முடியுது ஸோ நீ கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே இச்சிக்காக சொல்லிகிட்டே இருக்கிறான் ஓ அப்படின்னா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஏமாடா சந்தோஷப்பட்றான் டக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா சரி அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி ரெண்டு பேர் பேசிகிட்டே இருக்க இவரோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜ்ட்டு வருது ஏமாடா நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னடி இது உங்கள் அம்மா வராங்களா என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வதரக்கிட்டு இருக்கிறாங்க ஐயோ எங்கள் அம்மாவுக்கு வேறு நீங்கள் உங்களை கூட்டிகிட்டு வந்துருக்கிறதே தெரியாது தெரிஞ்சால் அவ்வளோதான் அத அப்படிம்பாங்க அப்படின்னா சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படிம்பாங்க இங்கேருந்து கிளம்புற எங்கள் அம்மா பார்த்துட்டு பா இல்லை இல்ல உங்க அம்மா ஃபஸ்ட் டைம் பார்க்குற அதனால கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் போடணும்ல அதனால தான் நான் இங்கேருந்து கிளம்புற அப்படிங்கிறாங்க வேணாம் அம்மா இங்கே வந்துடுவாங்க கொண்டே நேரத்தில் ஸோ அதனால நீ இங்கேயா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ரூம்ல அடைச்சி வச்சிருக்காங்க ஸோ ஒரு ரூம்ல இச்சிக்காவா இருக்கிறான் ஏ இங்கே போய் உன் ஃப்ரெண்டு யாராவது வந்திருக்காங்களே என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஷூ பற்றி கண்டுபிடிச்சிட்டாங்க ஆமா அம்மா என் ஃப்ரெண்டு தான் இங்க வந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க எம்மடாவும் அவங்க அம்மாவும் ஐயோ நான் இப்போ எம்மடோட ரூம்ல இருக்கிற இது அவளோட பெட்டா அடைச்சி இது நீ அந்த மாதிரிலாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கிறேன் அதெல்லாம் ஒன்றுமே நினச்சி பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு பக்கம் இச்சிக்காக நினச்சிட்டே இருக்கிறான் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா என்னடி ஏறி டேபிளில் பாட்டில் வச்சுருக்கிறோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா சாப்பிட்டாங்களேன்னு அப்படிங்கிறாங்க ம் நல்லாவே சாப்பிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பற்றி இருக்கிறேன் அது இல்லாமல் இந்த டீ ஷர்ட் ரூம்லேயே சூப்பராக இருக்குது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தாங்களா டீ இதே மாதிரி ஒரு டீ ஷர்ட் இருக்குது நானும் போட போகிற மாதிரி அப்படிங்கிறாங்க ஆமாம் அம்மா நீங்கள் வேணால் குளிக்கிற போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா குளிக்க அனுப்பிச்சி விட்டுட்டு ஐயோ முதல்ல நான் இங்கிறது கிளம்பணும் அப்படிங்கிறாங்க அதுக்குள்ளே எங்கே போகிறோம் எங்கள் அப்பா இங்கே டக்குனு வந்துருவார் அப்படிங்கிறாங்க கதவு திறந்த உடனே பார்த்தீங்கன்னா இவங்க அம்மா தான் வராங்க ஏ எமடா எமடா அப்படின்னு சொல்லிட்டு பதட்டிட்டு வராங்க என்னன்னு பார்த்தா இவங்க அப்படியே போத்தி விட்டுட்டாங்க ஏமா என்னாச்சு அப்படிங்கிறாங்க ஐயோ ஃப்ரெண்டு ஜிஜிரோக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பார்த்துறாங்க ஒன்றும் இல்லாமல் அவன் ரொம்பவே நல்லா தான் இருக்கிறா அவள் சாப்பிட்டனால கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு படுத்துகிட்டு அப்படிங்கிறாங்க ஸோ இச்சிகாவை பார்த்திங்கன்னா அப்படி கேள் மாதிரி மெமிகேரி பண்ணி அப்படி தப்பிச்சுட்டு போயிட்டாங்க ஐயோ என்ன மனுச்சிட்றா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இச்சிகாவை பார்த்து எமட பேசிகிட்டே இருக்கிறா இன்னொரு பக்கம் இச்சிகா வந்துக்கிட்டு பெட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு மில்க் டீ மாதிரி இருக்குது அந்த பாட்டில் பார்க்கும்போது எமடக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வெக்கமாக வருது வேணா அதை பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எமட இச்சிகாவுக்கு மேலே பார்த்திங்கன்னா எமட படுத்துட்டு இருக்கிறா என்ன நீ அன்றைக்கி அன்னைக்கு பண்ணில நான் உனக்கு திருப்பி கொடுக்க போகிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எமட சொல்கிறான் இதை கேட்டோன்னே பார்த்திங்கன்னா நம்ம பை இச்சிகாவுக்கு ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குது நீ தானே இப்போ சொன்ன நான் பெரிய பொண்ணு ஆகிட்டேன்னு ஸோ இப்போ பெரிய பொண்ணு மெயின்டைன் பண்ணுற வேலை தான் இதெல்லாமே அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்திங்கன்னா எமாட ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறான் நம்ம பையன் ஹால் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு பக்கம் அப்படியே கிறங்கி போயிட்டான் சரி பார்த்து போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே இச்சிக்காவை எமாடா அனுப்பி வச்சுட்டா ஐயோப்பா பா தயவு செஞ்சு நான் இனிமேல் இங்கே வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட்டுக்கிட்ட போனால் ஸோ லிஃப்ட்டில் இறங்கி கீழே வந்துட்டு இருக்கிறான் வெளியே வந்து என்னடா அது இவ்வளோ பெரிய ராட்சஸ மாதிரி ஒருத்தருக்குறா அப்படிங்கிறாங்க ஸோ அவருமே பார்த்திங்கன்னா எமாடா ஒரு அப்படின்னு ஒரு டிஷர்ட் இருக்குது அதில் நேம் டேக்கை பார்க்குறாங்க ஐயோ நான் மன்னிச்சிருங்க அங்கிள் நான் இங்கேருந்து ஓட்டாமல் ஓடிடுற அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு தெரியாமல் பயந்து ஓடிட்டு இருக்கிறான் ஏய் நீ ரொம்ப பயந்து போயிட்டேன் அதனால் இன்னொரு நாள் எங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எமாடா சொல்கிறேன் சரி நானும் வரேன் அப்படிங்கிறாங்க வாங்கிறாங்க ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே எவனோ ஒரு டிஷர்ட்டை வந்து துவச்சி போட்டுருக்கிறான் எனக்கு தெரிஞ்சு இங்கே அவ்வளோ என்னோட டிட்டர்ஜென்ட்டை போடுறது கொஞ்சம் நல்லா தான் இருக்குமோனு தெரியலையே ஏன்னா அவளோட ஸ்மெல்லே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே இச்சிகா ஒரு மாதிரி நினச்சிட்டாக இருக்கிறேன் சரி நான் அவகிட்டே ஃபோன் பண்ணி கேட்டல அப்படின்ட்டு இருக்கும்போது அவங்க அக்கா ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்கிறாங்க ஏண்டா கதை தட்டிட்டு உள்ள வர மாட்டேன் ஏடா பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா வந்து திட்டுறாங்க ஸோ ஃப்ளாஷ்பேக்கில் வந்து சொல்லியிருப்பாங்க ஏ என்னடா அது ஊன் ட்ரெஸ் ஒரு மாதிரி இருக்கு ஏன் ட்ரெஸ் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் மாட சொல்லியிருப்பா இதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு ஸோ பார்த்திங்கன்னா அவகிட்டே ஃபோன் பண்ணி கேட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை பேக் பண்ணுறான் ஏ நீ என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இச்சிகாவோட இன்னொரு மைண்ட் வாய்ஸ் இருக்குது இல்லை ஸோ அம்மி மாதிரி இதை வச்சுக்கோங்களேன் ஸோ அவன் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் வந்துட்டான் ஏ அவன் உன்னை ஃப்ரெண்டு மாதிரி தானே பார்த்தேன் அப்படிங்கிறாங்க ஃப்ரெண்டு மாதிரினா அவன் ஜஸ்ட்டு ஃப்ரெண்டு தான்டா சொல்லிட்டு இருக்கிறான் அந்த மாதிரிலாம் எதுவுமே நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வாக்கு வந்து போயிட்டு இருக்குது இருந்தாலுமே அவையே அவங்கள பேரண்ட்ஸ் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுக்கு உனக்கு காரணம் தெரியுமா தெரியாது அப்படிங்கிறாங்க என்னமோ இருக்கட்டும் முதல் நான் போய் இந்த ட்ரெஸ் அவகிட்ட கொடுக்க போகிறேன் அவ்வளோதான் மேட்ரு அப்படிங்கிறாங்க ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா என்னோட கையை கொஞ்சம் கொஞ்சமாக சரியிட்டு இருக்குது என்னோட கையில் இருக்கிற கட்டுமே பார்த்தீங்கன்னா எடுத்துட்டான் எனக்கு தெரிஞ்சு நான் இந்த ட்ரெஸ் அவட்டு கொடுக்கும்போது ஏதாவது பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா என்ன ட்ரெஸ் எடுத்துட்டு போய் கொடுக்குறான் ஏ என்னடா அதுவும் கை சரியாக சேட்டுருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிஜிரை வந்து சொல்லிட்டு இருக்கிறான் ஏ எதுக்கடி அவன் கையில் பற்றியில் பேசிகிட்டு இருக்கிறான் நீ கம்முன்னு வாய் முடிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எமடா ஒரு பக்கம் சொல்லிடுறா அப்படின்னு சரி எனக்கு அந்த ட்ரெஸ்ஸை கொடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எமடா ஒரு பக்கம் ட்ரெஸ்ஸை கேட்குறான் ஏன் இப்போ இந்த ட்ரெஸ்ஸை வாங்கிக்க இருந்தாலுமே எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஏன்னா என்னோட லெஃப்ட் ரைட் ஹேண்டு போக போக ரொம்பவே ஒளி இருக்குது ஏன் லெஃப்ட் ஹேண்டு வளர்ந்துகிட்டே போயிட்டு இருக்குது என் ரைட் ஹேண்டு எனக்கு வளரதுன்னு எனக்கு தோணுது அப்படிங்கிறாங்க இன்னொரு பக்கம் எமடா பார்த்தீங்கன்னா அப்படி வாய் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான் ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே பேச முடியல இவன் வந்து பேசுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க இருந்தாலுமே மட்டுமே பேச முடியல ஃபோன்ல மெசேஜ் மெசேஜாக வருது நீ வந்து என் கிளாஸில் பேசக்கூட வேணாம் ஏன்னா ஒரு ஐ கான்டாக்ட் எதுவும் வைக்கலாம்ல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எமனா மெசேஜ் பண்ணுறா அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஜிம்னாஸ்டிக் கிளாஸ் அதாவது இந்த பிடி கிளாஸ் மாதிரி இருக்குது அந்த பிடி கிளாஸில் பார்த்திங்கன்னா இங்கே ஹரா எமடா எல்லாருமே பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க ஸோ நீ நடந்த ஒரு மாதிரி கராத்தே ஜூட்ஸ் எல்லாமே பண்ண போகிற அப்படிங்கிறாங்க இங்கே எமனோட ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது அடி பாவி என்னடி கண்டா வேணும் ஸ்மெல் அடிக்குது அப்படிங்கிறாங்க ஸோ இங்கே தான் இதுக்கு எல்லாத்தையுமே காரணம் அவன் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் வந்து துவைக்காமல் கொண்டு வந்திருப்பாங்க அவகிட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே பக்கம் இவளோட ட்ரெஸ் வந்து இப்படி நாருதுங்கிற காரணத்தினால யாருக்கிட்டையுமே சேரமா யமாடா பார்த்தீங்கன்னா அவள் பாட்டுக்கு வம்பிகிட்டே இருக்கிறான் இன்னொரு பக்கம் இச்சிகாவை பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே சைலண்டாக இருக்கிறான் ஸோ அவங்களோட பிடி சார் பார்த்திங்கன்னா பார்த்திங்களா இந்த மாதிரி தான் நீங்கள் செல்ஃப் அட்டாக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சார் சொல்லித் தராரு இதை பார்த்தீங்கன்னா இச்சிகா வந்து அடி வாங்கிட்டான் ஐயோ ஹர உண்மையிலேயே ரொம்பவே சூப்பராக இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டோன் போட்டு சொல்லிகிட்டே இருக்கிறான் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா யமாடா இச்சிகாவும் பார்த்திங்கன்னா கால் காலு வசிக்கிட்டே இருக்கிறாங்க என்னாச்சு உன் ட்ரெஸ் ஒரு மாதிரி நாருது அதனால தானே நீங்கள் சைலண்டாக இருக்கிற அப்படிங்கிறாங்க இல்லையா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை யாருக்குமே என் கூட இருக்க இஷ்டம் இல்லை அதனால தான் அப்படிங்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லை உனக்கு ட்ரெஸ் நார் வருது அதனால தான் அப்படிங்கிறாங்க ஸோ இவங்க பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி தள்ளி விட்டே இருக்கிறாங்க ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இச்சிக்காவை கீழே தள்ளி விட்டுட்டு நான் திரும்ப கொடுக்க போகிறேன் பாரு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு மாதிரி பார்த்துட்டு பேசிட்டு ஸோ டக்குனு பார்த்தீங்கன்னா இங்கே எவனோட ஆப்பாட்டுக்கு போயிடுறா ஏ அவரோட ஸ்மெல் உண்மையிலே சூப்பராக இருந்து தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு போ சொல்லிகிட்டே இருக்கிறான் அட பாவி நீ ஸ்மெல்ல வச்சுக்கிட்டாலுமே அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பேடா அப்படின்னு சொல்லிட்டு இச்சிக்கா ஒரு மாதிரி நினச்சிட்டே இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு அவள் போக போக என்ன பண்ணுவானே எனக்கே சுத்தமாக தெரியல என் குரல் வேறு ஒரு மாதிரியாக இருக்குது ஏன்னா என் குரல் மட்டும் பெருசாக ஆயிடுச்சு ஏன்னா இப்போ நானும் வளர்ந்துட்டு இருக்கிறேன் எனக்கு நல்லாவே தெரியுது நான் மட்டும் பியூபட்டி அடைஞ்சிட்டு என் குரல் மட்டும் இப்படி ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா நான் எப்படி அவன் கிட்ட பேசுவேன் இனிமேல் நானும் அவ்வளோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே இச்சிக்கா ஒரு மாதிரி நினச்சிக்கிட்டே இருக்கிறான் வெளியே எமடா நின்றுக்கிட்டே இருக்கிறான் இங்கே கிளாஸ் ஹவர்ஸில் பார்த்திங்கன்னா இங்கே லைப்ரரி வந்துட்டாங்க ஏ என்னடாச்சு ஏன்டா எதுவுமே பேச மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு எமடா இச்சிக்கா கிட்ட கேட்கும்போது என மனுச்சிரு எனக்கு தொண்டை சரியில்லை அப்படிங்கிறாங்க அடடா அப்போ கோடில் இருந்ததுனால தான் உனக்கு உடம்பு சரியில்லையா நீ ஸ்னோவில் இருந்த இல்லை அப்படிங்கிறாங்க ஸ்னோவில் இருந்தவர்கள் எந்த காரணமும் இல்லை நான் சத்தமாக பேசினேன் என் வாய்ஸ் கிராக் ஆயிரும் அப்படிங்கிறாங்க ஒரு நிமிஷம் அப்படின்னா நீ இப்போ பியூபட்டி அடைய போறியா எனக்கு உண்மையிலேயே ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது தெரியுமா அப்படிங்கிறாங்க இதுக்கு ஆச்சரியப்படுற அளவுக்கு என்னடி இருக்குது அப்படிங்கிறாங்க அப்படின்னா நீ ரெட்மீன் சாப்பிடவேன்னு வேணும் அப்படிங்கிறாங்க ஏன்னா ஜ ஜப்பானில் வந்து ரெட்மீன் தான் வந்து சில வயசுக்கு வந்த பொண்ணுங்க எல்லாமே சாப்பிட்றது ஸோ அப்போ இவன் பயங்கிறதுனால பார்த்தீங்கன்னா இவனுக்கு இது வச்சு கொடுக்குறான் ஸோ இப்போ உனக்கு புரியுதா அந்த கைங்கிறது நீ வந்து பியூபர்ட்டி அடையிறதுனால தான் இந்த கை உனக்கு பெருசே இருக்குது ஸோ ரைட் ஹேண்ட் வந்து சின்னதால் லெஃப்ட் ஹேண்ட் தான் கொஞ்சம் பெருசே இருக்குது ஸோ அப்போ நீ வந்து பியூபர்ட்டி அடைஞ்சிட்டு இருக்கிற எனக்கு ஒரே ஒரு வா சத்தியம் மட்டும் பண்ணித்தரையா நீ பியூபர்ட்டி அடைஞ்சதுக்கப்புறம் உன்னோட கிராக்கான வயசில் என்னோட பேரை தான் நீ ஃபஸ்ட்டில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எமட ஒரு பக்கம் சொல்லிகிட்டே இருக்கிறேன் இன்னொரு பக்கம் நம்ம இச்சிக்காவை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறான் நான் பிபி அடையலை ஏமாடா நீ இந்த பியூ பிடி அடைஞ்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பேர் வெக்கப்பட்டுருக்காங்க என்னோட மனசு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கத்துது அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடிக்கப்படுது ஸோ இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா மரம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணிடுங்க அண்ட் இந்த எபிசோட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கீழே கமெண்ட்டை தட்டி விட்டுருங்க உங்களோட நான் பொது எபிசோட சந்திக்கிறேன் அண்டில் தென்ஸ் பாய் ஃப்ரம் ஹரிஷ் வாய்ஸ்